2023-24க்கான நிதிநிலை அறிக்கை வரவேற்க தகுந்தது, பாராட்டக்கூடியது. 2021இல் பதவியேற்கும் பொழுது கொரோனா பெருந்தொற்று, இந்திய உலக பொருளாதார மந்தம், இப்பொழுது உக்ரைன் வார், இதில் இந்தியாவிற்கு ஏற்பட்ட பொருளாதார பின்னடைவு, இது எல்லாவற்றும் இருந்தபோதும் கூட திறமையாக மிகவும் ஆளுமை நிதி ஆளுமையோடு இந்த நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார்கள். காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். முத்தான திட்டங்கள், எதிர்க்கட்சிகளெல்லாம் பெண்களின் உரிமை நிதி எப்பொழுது வழங்கப்படும் என்று வேறு மிகப்பெரிய கேள்வியை கேட்டிருந்தார்கள். ஒரு பரீட்சை இருக்கிறது என்றால், தேர்வு இருக்கிறது என்றால் காலாண்டு எழுத வேண்டும், அரையாண்டு எழுத வேண்டும், முழுவாண்டு தேர்வு எழுத வேண்டும். ஆனால் காலாண்டு தேர்விலே அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றும் விதமாக 90 விழுக்காடுக்கு மேல் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கின்ற இந்த தேர்தல் வாக்குறுதியை அப்படியே நிதிநிலை அறிக்கையாக நிறைவேற்றியிருக்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை பாராட்டத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக பெருந்தலைவர் காமராஜர் பெயரில் 1000 கோடி ரூபாயில் உயர்கல்வி மேம்பாட்டு திட்டம், அயோத்திதாசர் பண்டிதர் பெயரில் 1000 கோடி ரூபாயில் வடசென்னை மேம்பாட்டு திட்டம், அதே போன்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய பெயரில் காலங்காலமாக மனிதனே மனிதன் மலத்தை அள்ளும் முறையை ஒழித்து விஞ்ஞான யுக புகழ்ச்சி செய்யும் இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு கருவி கண்டுபிடிக்க வேண்டும், யார் யாரெல்லாம் அந்த குடும்பத்தில் இறந்திருக்கிறார்களோ அவர்களை பயனாளிகளாக கண்டுபிடித்து 35 விழுக்காடு மானியம் கொடுத்து 6% வட்டியோடு அவர்களை தொழில் முனைவோராக்கி அந்த பொறுப்பை அவர்களிடம் ஒப்படைக்கின்ற ஒரு பணி, வரலாற்று சிறப்பை மிக்க பணி. இதுவரை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு பணியை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதை அர்ப்பணித்திருக்கிறார். உண்மையிலேயே காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கிறது. அதில் என்ன மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி என்றால், விண்வெளி ஆராய்ச்சி செய்வதற்கு 500,000 மைல்களுக்கு அப்பால் விண்வெளி சென்று சந்திர கிரகணம் எல்லா கிரகணத்தையும் ஆய்வு செய்கிறார்கள். ஆனால் இந்த மலத்தை எல்லும் பொழுது இறப்பவர்கள், விஷவாயு தாக்கி இறப்பவர்களுக்கு கருவி கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற வேதனை நாடு முழுவதும் இருந்தது. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக 100 கோடி ரூபாய் செலவில் முதல் கட்டமாக இந்த திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த திட்டம் மிகவும் வெற்றிகரமான திட்டமாக மாறும், மனிதனுக்கு மனிதன் இடைவெளி இல்லை, சமத்துவத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு மாபெரும் திட்டமாக இதை பார்க்கிறோம். கல்வித்துறை, குறிப்பாக கல்வித்துறைக்கு நிறைய நிதி ஒதுக்கியிருக்கிறார்கள். குறிப்பாக காலை உணவு, இந்த காலை உணவு மாணவர்களுக்கு விரிவாக்கம் செய்திருப்பதால் மாணவர்களுடைய வருகை பள்ளிகளில் அதிகரித்திருக்கிறது என்பது மகிழ்ச்சி அளிக்கின்ற செய்தியாக இருக்கிறது. அதே போன்று மாதம் மாதம் பெண்களுக்கு உரிமைத்தொகை 1000 ரூபாய், 7000 கோடி ரூபாய் ஒதுக்கி வருகின்ற செப்டம்பர் 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளில் அதை தொடங்குவதாக அறிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இது எல்லாம் நடக்குமா, சாத்தியமா என்ற கேள்வி எழுந்தது. இதுவும் சாத்தியம்தான் என்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று பிரகடனப்படுத்தியிருக்கிறார்கள். இப்படி பல நல்ல திட்டங்கள் வந்திருக்கிறது. இராணுவ வீரர்கள், இந்த தேசத்தை பாதுகாக்கின்ற, இந்த மண்ணை பாதுகாக்கின்ற இராணுவ வீரர்கள் போரில் இறந்தால் அவருடைய குடும்பங்களுக்கு கருணை அல்லது உரிமை தொகை என்று 20 லட்சம் கொடுக்கப்பட்டது, இப்போது 40 லட்சமாக 2 மடங்கு உயர்த்தப்பட்டு இருக்கிறது. இதையும் நாங்கள் வரவேற்கிறோம். இப்படி பல சிறு குறு தொழிலாகட்டும், தொழில்துறையாகட்டும், எல்லா துறைக்கும் நிதியை ஒதுக்கி சிறப்பு செய்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஏற்கனவே நிதி பற்றாக்குறை என்பது 4.61% இருந்தது, இப்பொழுது அதை 3% குறைத்திருக்கிறார்கள். இன்னும் போக போக அதை குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதையெல்லாம் நிதி ஆளுமையின் வெற்றி என்பதை தான் நாம் பார்க்க இருக்கிறது. ஆகவே இந்த நிதிநிலை அறிக்கை ஒரு நிகருக்கு நிகரான நிதிநிலை அறிக்கையாக காங்கிரஸ் பேரியக்கம் பார்க்கிறது, வரவேற்கிறது.